உச்சிஷ்ட மகா கணபதியே நமக, அக்காண்டீசு தயே நமக, துர்கா தாயே நமக, பழனி முருகனே நமக. எல்லோருக்கும் வணக்கம். நான் முன்னரே 2 வீடியோக்கள் பதிவு செய்திருக்கிறேன், எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இடையில் சிறிது கேப் வந்துவிட்டது. தற்பொழுது ராகு கேது பெயர்ச்சியை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். ராகு கேது பெயர்ச்சி அதனுடையதை பார்ப்பதற்கு முன்னால், ராகு கேது எவ்வாறு அது உண்டானது, அதனுடைய அமைப்பு எப்படி என்பதை முதலில் பார்ப்போம். திருப்பார்கடலில் அமிர்தம் கடந்து எடுப்பதற்காக திருப்பார்கடல் கடந்து எடுக்கும் பொழுது கிருஷ்ணர் மோகினி அவதாரத்தில் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து தேவர்களுக்கு கொடுப்பதற்காக கொண்டு வருகிறார். அப்பொழுது தேவர்கள் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். தேவர்களுக்கு வரிசைக்கிறவங்க கொடுத்து கொண்டே வருகிறார். அப்பொழுது அந்த தேவர்கள் வரிசையிலேயே ஒரு அரக்கனும் தேவர் வடிவம் அடைந்து அது உடல் அவங்க தேவர்களுடைய உடம்பு போலேயே உடல் அமைப்பு கொண்டு சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் அமர்ந்து அந்த அவர் அமர்ந்து கொள்கிறார். எனவே வரிசையில் அந்த அமிர்தத்தை கொடுத்து கொண்டு வரும்பொழுது அந்த அரக்கனுக்கும் அந்த அமிர்தம் கிடைத்து விடுகிறது. உடனே அவர் தன்னுடைய தட்டில் விழுந்த உடனே அவர் சாப்பிட்டு விடுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் இடையில் அமர்ந்திருந்தனால் இவர் நம்மளது ஆள் இல்லை, இவர் அரக்க குலத்தை சேர்ந்தவர் என்று அவர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லும் பொழுது கிருஷ்ணர் கோபமடைந்து அவருடைய சங்கு சக்கரத்தின் மூலமாக அவருடைய தலையை கொய்து விடுகிறார். அவ்வாறு அந்த தலையை கொய்து விடும்போது அந்த தலைப்பகுதி ராகுவாகவும் உடற்பகுதி கேதுவாகவும் மாறிவிடுகிறார்கள். அந்த ராகு என்பவர் தலைப்பகுதி மட்டும் இருப்பதால் உடல் பகுதியை தேடிக்கொண்டே அடைவார். ஆக அவர் வந்து மற்ற தேடுதல் காமம் எல்லாத்துக்கும் அதிபதியாக உடற்பகுதி தேடிக்கொண்டே இருப்பவர். கேள் பகவான் தலைப்பகுதி இல்லாதனால் ஞானத்தை என தலைப்பகுதியில் இருந்து தலையில் இருந்தால்தான் எதையும் சிந்திக்க முடியும். எனவே ஞானத்தை தேடுவதற்காக தலைப்பகுதி ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். எனவே கேது பகவான் ஞானத்தையும் ராகு பகவான் போகத்தையும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ராகு பகவானுடைய அவர்கள் அவருடைய இதை சாகா கிரகம் என்றும் நிழல் கிரகம் என்றும் கூறுவார்கள். இந்த ராகு கேது ஆனவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 12 தன்னுடைய பெயர்ச்சியை செய்கிறார்கள். ராகு கேது பெயர்ச்சி என்பது 12-18 மாதம், அதாவது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிரகங்கள் வீடை மாற்றி கொண்டுகிறது. மொத்தம் இருக்கிற எல்லா நவ கிரகங்களிலும் 7 கிரகங்களும் நேரே செல்லும் பொழுது இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் எதிர் திசையில் அவருடைய பயணம் செய்வார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ராகு பகவான் இதுவரையில் ரிஷபராசியில் இருந்தார், கேது பகவான் அவர்கள் விருச்சிக ராசியில் இருந்தார். வர 12/4/2022 ராகு பகவான் மேஷ ராசிக்கும் கேது பகவான் துலா ராசிக்கும் மாறுகிறார்கள். இதனால் ஏற்படுகின்ற பலன்களை தற்பொழுது விளக்குகின்றேன். தற்பொழுது அந்த ராகு பகவான் மேஷ ராசிக்கு வந்தவுடனே மேஷ ராசிக்காரர்கள் மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு தன்னுடைய தலைப்பகுதி மேஷராசி என்பது தலைப்பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு ராகு பகவான் வந்து அமரும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதுமே டென்ஷன் இருக்கும், அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று ராகு பகவானுக்கு 7 இடத்தில் எப்பவுமே கேது அவர் வருவார். தற்போது கேது பகவான் 7 இடத்தில் இருக்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு 7 இடம் என்பது நண்பர்கள், கூட்டாளி, திருமண ஸ்தானம் கொண்டது. எனவே அந்த ஸ்தானம் வந்து ஏன்னா ராகு பகவான் எப்பொழுதுமே போகத்தை கொடுப்பவர், போகத்தை தேடுபவர். கேது பகவான் எப்பவுமே ஞானத்தை தேடுபவர், இதையெல்லாம் போகத்தை எல்லாம் தடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர். எனவே கேது பகவான் வந்து தடை செய்யக்கூடிய ஒரு கிரகம். எனவே திருமணம் ஆனவர்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு, திருமணம் ஏற்கனவே ஆகி வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு சில கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து அவர்கள்
பிரிவதற்குடைய வாய்ப்புகள் கூட இருக்கின்றது. அதே போன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு அவ்வளவு எளிதில் திருமணம் நடக்காது, அது மிகவும் சிரமப்பட்டு தான் திருமணம் நடக்கும். அதே போன்று நண்பர்களிடத்தில் இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், தவறான ஒரு செயல்களையே காட்டுவார். அடுத்து அதே ஒரு கூட்டாளிகள், தொழில் முறையில் கூட்டாளிகள் சேர்த்து இவர்கள் இருக்கும் பொழுது மிகவும் ரொம்ப அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையாக இருந்து தொழில் நடத்தினால்தான் அதில் வெற்றி காண முடியும். எனவே மேசராசிக்காரர்கள் இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சியானது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு. அதே நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் ராகு பகவான் அமைந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக அதே போல போக சம்பந்தமானதில் அதிகமான ஈடுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தால் போல் ரிஷபராசிக்கு வந்து இப்பொழுது ராகு பகவான் 12 இடத்தில் போய் அமர்கிறார். 12 இடம் என்பது அது சுகபோக படுக்கை ஸ்தானம் என்பார்கள். வெளிநாடு செல்பவர்களுக்கு இந்த 12 இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பானது. வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அது பலிதமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தூக்கம் மற்ற எல்லா வகையிலையுமே அது கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் இருக்கும். அதே போன்று கேது பகவான் எடுத்துக்கொண்டால் 6 இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கேது பகவான் ரிஷபராசிக்கு 6 இடத்தில் அமர்ந்திருப்பதால் அவருக்கு வியாதிகள் அதே போல கடன் பிரச்சனைகள் இருப்பதெல்லாம் அவர் அப்படியே தடைபட்ட போல் இருக்கும். காரணம், கேது பகவான் எப்பொழுதுமே எதையுமே தடை செய்யக்கூடியவர். எனவே அவளை எளிதில் கடன்களை கட்ட முடியாது, வியாதிகள் போகும்போது அவளை எளிதில் தீராது. அதே நேரத்தில் துளாராசி இப்போ அவளது அவர் அவ கேது பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த தேவையற்ற அந்த பெட்டிசைட்ஸ் அதாவது வந்து நச்சுக்கிற பொருள்கள் இது கிருமிகள் அது மாதிரி இருக்கிற வியாதிகள் எல்லாம் இனி வந்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பொதுவான பலன்களை பார்க்கும் பொழுது இந்த உதாரணத்துக்கு கொரோனா போன்ற வியாதிகள்லாம் இனிமேல் அநேகமாக சிறிது சிறிதாக வந்து முற்றிலுமாக குறைந்துவிடும். உறுதியாக கொரோனா இனி தொடராது. அடுத்து மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் அவர்கள் 11 இடம் அமர்ந்திருக்கிறார். 11 இடம் என்பது பொதுவாக 11 இடத்தில் பாவக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலுமே நன்மை செய்யக்கூடிய இடம் 11 இடம். காரணம், 11 இடம் லாபஸ்தானம். அதுவும் அவர் ராகு பகவான் அவர்கள் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியில் மேசராசியில் அமர்ந்திருக்கிறார். அங்கு சூரியன் உச்சமடையக்கூடிய அது ஒரு வீடு, அந்த இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்சப்படனை கண்டிப்பாக தருவார், அது ஒன்று நான் சந்தேகம் வேண்டியதில்லை. உச்சராசியில் தருவார் என்றால் இதுவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த அஷ்டமச்சனியின் காலம் இருந்ததால் எளிதில் வெற்றி கிடைப்பதில்லை. சிறிது சிறிதாக முயன்று கூட வெற்றிக்கு வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இனி வந்து 12/4/2022 ராகுகேது பயிற்சி ஆனவுடன் ராகு 11 இடம் அமர்ந்திருப்பதால் மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்கலாம். சில பேர் என்னை தொலைபேசியில் இது சம்பந்தமாக சொல்ல போறேன்னு சொன்னோம்னா நிறைய பேர் சொன்னாங்க, எளிதில் நாங்கள்லாம் டிவி பார்த்துட்டு தான் சார் இருக்கோம், ஆனால் பார்த்தா எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க, எதுவுமே எங்களுக்கு நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கோட்சார பலன்கள் என்பது எல்லோருக்கும் எளிதில் 100% நடக்கும் என்று கூற முடியாது. காரணம் என்னவென்றால், பலன்கள் வந்து கோட்சார பலன் நடக்கும், அதே நேரத்தில் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் தசாபுத்திகள் நன்றாக இருந்தால் இப்போ நான் சொல்கிற பலன்கள் 80-90% கண்டிப்பாக நடக்கும். தசாபுத்தியில் சரியில்லை, பிறப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்பு சரியில்லாமல் இருந்தால் கூட மிதுன ராசிக்காரர்கள் 11 இடம் ராகு இருப்பது மிக சிறப்பான இடம். அதில் 50% குறையாமல் அவர் பலன்களை வழங்குவார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை. காரணம், ராகு பகவானுடைய நட்சத்திரமும் அவருக்கு வேண்டிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அந்த மிதுன ராசியில் வருகின்றது. எனவே குறிப்பாக மிதுன ராசியில் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல பலனை
எல்லோருக்கும் வழங்குவதை விட 10% அதிகமாக வழங்குவார். இது நிச்சயமாக அவர்கள் இதை அனுபவிக்கும் போதுதான் அவர்கள் உணர முடியும். அதற்கு அடுத்தாற்போல் அதே மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது 5 இடத்தில் கேது துலாத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அவ்வாறு அமரும்போது அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறு வயதுக்காரர்களுக்கு காதலில் தோல்வி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம் சொத்து சம்பந்தமானதில் தோல்வி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கேது பகவானவர்கள் ஞானத்தை தேடுபவர், போகத்தை தேடுபவர் அல்ல. எனவே அவர் தடைகளை ஏற்படுத்துவார், இந்த காரியங்களும் தடைகளை ஏற்படுத்துவார். அதே போன்று மிதுன ராசி வந்து புதனுக்கு கட்டுப்பட்ட புதனுடைய வீடு கல்விக்காரகன் புதன். எனவே 5 இடம் வந்து புத்திரஸ்தானமும் வருவதால் அந்த மிதுன ராசிக்காரருடைய புத்திரர்கள் கல்வியில் சில அதாவது மிதமான போக்கே இருக்கும், உச்ச இது வராது என்பது நிச்சயமாக சொல்லலாம். அவர்கள் இதனை கண்காணித்து நல்ல முறையில் தோன்றி படித்தால் மட்டுமே அதில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். ஆனால் அவ்வாறு படிக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், ராகு பகவான் 11 இடத்தில் லாபம் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அவர் உதவி புரிவார். மேலும் சனி பகவான் அதிசாரமாக பயிற்சியாக இருக்கிறது. அவ்வாறு போகும்போது 8 இடத்திலிருந்து 9 இடம் சனி சென்று விட்டால் அவருடைய அஷ்டம சனியும் தீர்ந்துவிடும். எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ராசி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடகராசி முதல் அடுத்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாம் வெளியிடும் பொழுது 3 ராசியால் 4 ராசிகளுக்கு ஒரு முறையும் தங்களுக்கு நான் அதனுடைய பலன்களை தெளிவுபடுத்துகிறேன். எனவே இதில் இப்பொழுது நான் கூறிய அந்த பலன்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால், அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகப்படி சந்தேகம் இருந்தாலும், பொதுவான பலன்களில் சந்தேகம் இருந்தாலும், என்னுடைய பையன் எம்பி விஜயகண்ணாவுடைய அவருடைய எம்பி விஜயகண்ணா யூடியூப் சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்தால் அடுத்து முறை பேசும் பொழுது தங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பலன்கள் நான் அதுக்குள்ள தெளிவான விரிவுரையும் பலன்களை சொல்வதோடு தங்களுக்கும் அதை நேரடியாக உங்களுக்கு அனுப்பி வைக்க முயற்சி செய்யப்படவும். எனவே இப்பொழுது நான் கூறியதையெல்லாம் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக நீங்கள் படுத்துணர்ந்து அதில் உங்களுக்கு ஏற்பட சந்தேகங்களை மீண்டும் கேட்குமாறு கேட்டுக்கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.